ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் திரும்பவும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூரியனில் பயிர் விளைவதில்லை, ஆனா சூரியனால் பயிர் விளைவதுண்டு. வாழ்க்கையில ஒன்னும் ஒன்னும் மாறி மாறி நடக்கும் இல்லையா? சூரியன்ல பயிர் விளையணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காத காரியம், ஆனா சூரியனால் தான் பயிர் விளைகிறது. அதே மாதிரிதான் வாழ்க்கையிலயும் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அது நடப்பதில்லை. ஆனா இன்னொரு இடத்துல வேறொரு விதமாய் அது நடக்கும். ஆனா அப்படி நடக்காமல் போகும்போது, பொதுவாக நாம நினைப்பது நடக்காமல் போகும்போது நம்ம மனசு படுற பாடுங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அதுவும் ஆரம்பத்தில் ஏன் எதற்கு அப்படிங்கிற காரணம் புரியாத போது, ஒன்று நடக்காமல் போகும்போது மனுஷ மனசு அப்படிங்கிறது வந்து அளவுக்கு மீறி குழம்பி போகிறது. அது நியாயம்தான் அப்படின்னாலும் அந்த குழம்புறதுலயும் சரி புலம்புறதுலயும் சரி ஒரு அளவு இருக்கு இல்லையா? பொதுவா ஒரு பாட்டு சொல்லும், ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பொருளும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, செல்வம் சதமல்ல, சீரும் சதமல்ல, உலகத்திலே எதுவுமே சதமில்லை காண். சதமல்ல அப்படின்னா எதுவுமே நிலை அல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது ஊரோ புகழோ பேரோ பொருளோ வாய்க்கின்ற மனைவியா பிள்ளைகளா எதுவுமே இந்த உலகத்துல நிலை அல்ல. நல்லா தெரியுது, நம்ம எல்லாருக்குமே கூட நல்லா தெரியுது. இது பட்டினத்தடிகளின் பாடலா இருந்தா கூட இந்த உண்மை வந்து இந்த உலகத்துல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்லாவே புரியுது. ஆனாலும் தாங்கி கொள்வது அப்படிங்கிறது, குறிப்பா நினைத்தது நடக்காமல் போகும்போது தாங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படி உங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கூட நீங்க நிறைய நினைச்சிருக்கலாம். கனவுகளுக்கு அளவே இல்லை, கற்பனைகளுக்கும் அளவே இல்லை. அப்படி நிறைய கனவுகளும் கற்பனைகளும் ஒவ்வொரு மனசுக்குள்ளும் இருக்கும். ஆனா அப்படி நடக்காமல் போகும்போது அந்த பிரச்சனையே, அந்த சூழ்நிலைய நாம எப்படி அணுகணும் இல்ல எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு புதிய கோணத்தை உங்க ஒவ்வொருவர் மனசிலும் விதைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு அன்பான அருமையான, இன்றைக்கு வாழ்க்கையை மிகவும் வெற்றிகரமாக அதுவும் இறைவனுக்காக வாழ்கிற ஒரு அற்புதமான தம்பதியர் வந்திருக்காங்க. திரு ரூபர்ட் ரகுநாதன் அவர்களும் அவருடைய அருமை மனைவி ஜெயா அவங்களும் இங்க வந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான பெரிய கனவுகள் இருந்தது. அதுவும் குறிப்பாக திரு ரூபர்ட் ரகுநாதன் அவர்களுக்கு வந்து இசைத்துறையில் அவருக்கு திறமை இருந்தது. நிறைய வந்து இசை கருவிகளை வாசிக்கிற ஒரு அற்புதமான திறமை இருந்த போதிலும் அவருடைய கனவுகள் அந்த இசைத்துறையில ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு இருந்தது. ஆனா அது வாய்க்காமல் போன போது அவருக்குள் வந்த வருத்தங்கள் வேதனைகள் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதோடு அதை வந்து எப்படி அவர் ஜெயித்து வந்தார் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இன்று பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு அழகான வந்து ஒரு அமைப்பை, ஒரு நாடக குழு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கலையின் மூலமாக இறைவனுடைய அன்பை, ஆண்டவருடைய அன்பை இன்னைக்கு வந்து ஊருக்கெல்லாம் உலகுக்கெல்லாம் அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கார். ஆனா அவர் கடந்து வந்த பாதை வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. சோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம எல்லாரும் கத்துக்கிறதுக்கு ஒரு அழகான பாடம் இருக்கு. வாங்க நேர்களே, அவர்கிட்ட நம்ம திரும்ப நம்ம பேசலாம். சோ வணக்கம், ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது. அதுவும் வந்து கணவனும் மனைவியுமா. சோ இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்கவுங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஆசை, ஒரு கனவு உண்டு. சோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லையா? சின்ன வயசுல இருந்து என்ன இந்த இசை மீது அப்படி ஒரு நாட்டம்? ஏன்னா என்னுடைய ஃபாதர் வந்து நல்ல ஒரு மியூசிஷியன். ஓகே. அதனுடைய ஒரு பாதிப்பு எனக்கு அந்த 7 வயசுலயே, நான் இங்க வீட்டுல பியானோ இருந்தனால அதை வந்து கத்துக்கணும்னு ஒரு ஆவல் வந்தது. அப்ப எங்க ஃபாதர் சொன்னாங்க, நீ பியானோ மட்டும் இல்ல நீ வயலினும் கத்துக்கணும். அது வந்து கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லி அவங்க சொன்னதால நான் அதையும் சேர்த்து நான் வந்து அந்த நாள்ல இருந்து சின்ன வயசுல இருந்து நான் ஆரம்பிச்சேன், கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். ஆனா அங்க நல்ல தகுதியான டீச்சர்ஸ் வந்து அவ்வளவு அதிகம் கிடையாது. எந்த ஊர்ல இருந்தீங்க? மதுரையில இருந்து. நான் என்ன நம்பிக்கை பின்னணி என்ன, குடும்ப பின்னணி என்ன? குடும்பம் வந்து எங்க ஃபாதர் வந்து ஆக்சுவலா ரிட்டையர்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஆக்சுவலா எங்க மதர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. நாங்க எனக்கு மேல 3 பிரதர்ஸ், கீழே 2 பிரதர்ஸ், அதுக்கப்புறம் 2 சிஸ்டர்ஸ். பெரிய ஃபேமிலி எங்க ஃபேமிலி. என்ன கிறிஸ்தவ பின்னணியா? ஆமா, நாங்க நம்பிக்கையில வளர்ந்தீங்க. ஆமா, சிஎஸ்சி பாரம்பரியத்துல தான் நாங்க இருந்தோம். ஆக்சுவலா இருந்து ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, குடும்ப ஜெபம் எல்லாமே எங்கள்கிட்ட இருந்தது. ஓகே. ஆனா என்ன அப்படின்னா, ஆண்டவர் அறிகிற பிரகாரம் நாங்க அறிந்து கொள்ளல. ஏதோ ஒரு சடங்கு மாதிரி இருந்தது, சடங்கு மாதிரி, சம்பிரதாயம் மாதிரி இருந்ததே ஒழிய அதுல வந்து அறிஞ்சுக்கிற பிரகாரம் இன்றைக்கு நாங்க இன்றைய எந்த அளவுக்கு நாங்க ஆண்டவரோட
நாங்கள் ஒன்றி இருக்கமோ அந்த அளவுக்கு அந்த நாளில் இருக்கல. ஏதோ பேரளவுக்கு சர்ச்சுக்கு போவோம் வருவோம், அந்த லெவலில் தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் முடித்து நான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு பொறுப்பான உத்தியோகம் எனக்கு கிடைச்சதுங்க. அதாவது நீங்கள் அந்த இசைக்கருவிகள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒர்க் போகணும், ஜாப் போகணுன்றதுனால எலக்ட்ரிசிட்டி போர்டில் எனக்கு ஜாப் கிடைச்சிது. படித்து முடிச்சோன்னா அந்த ஆமாம் அந்த வேலைக்கு போகிறேன். ஆனாலும் கூட நான் வந்து இந்த இசையில் தான் ரொம்ப நாட்டமாக இருந்ததுனால நான் அதில் தான் நான் வந்து சரியான இதை கற்றுக்கணுன்ற லெவலில், அதுக்காக என்னுடைய சாதிக்கணும்னு ஒரு ஆசை, அந்த லெவலில் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு மதுரை அது வந்து ஏற்றதாக இருக்காது, சென்னைப்பட்டினம் தான் நமக்கு வந்து என்னுடைய இதை டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம் இதுதான் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். அதனால நான் டிரான்ஸ்ஃபருக்காக ட்ரை பண்ணேன். நான் வேலையில் இருந்தனால எனக்கு ஒரு வேலையும் இருக்கிறனால சரி அதை வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், சேஃபா ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு மாத வருமானம் ஆமா இருக்கு. அதனால நான் டிரான்ஸ்ஃபருக்கு நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்றது அந்த நாள்ல அவ்வளவு ஈஸியா அது கிடைக்காது, ஏன்னா அங்கங்க இருக்கவங்க அப்படியே செட்டில்டா இருக்காங்க. அதனால அது கிடைக்க சென்னைக்கு வரதுக்கு எல்லாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது சென்னையில இருக்கிறவங்க வந்து வேற இடத்துக்கு போனாதான் வெளியில இருக்கவங்க அங்க வர முடியும், மியூச்சுவல் இது மாதிரி. ஆமா வர முடியும், ஆனா அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. சென்னையில இருக்கவங்க இதை விட்டு போவே மாட்டாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சென்னையில் வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எதிர்பாராத விதத்தில் எனக்கு திடீர்னு ஒரு சேர்மன் புதுசாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்தனால அவர் மூலியமாக எனக்கு சென்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. கிடைச்சா கூட அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவரை அங்கே நான் பொறுப்பான உத்தியோகத்தில் இருந்தனாலும் மேலே இருக்கிற அதிகாரிகள்லாம் என் மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாலும் இவர் விடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணி அங்கேயே என்னை ரீட்டர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப வெறுப்பாக இருந்தது, ரொம்ப ஒரு விரக்தியான நிலையில் இருக்கும்போது எங்கள் மதுரையில் ஒரு தரம் டிஜிஎஸ் ஐயா வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. என் ஒய்ஃபும் இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நீங்கள் அதை சொல்லவே இல்லை. அதாவது இல்லையா, இசை படிச்சேன் அப்புறம் வந்து வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பர்க்கெல்லாம் வந்துட்டாரு, கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா ஜெயா இங்க இருக்கனால அதை பத்தி நம்ம பேசணும். ஜெயா, சிஸ்டர் ஜெயா, சோ திருமணம் என்ன, அரேஞ்ச் மேரேஜா? பெரியவங்க பார்த்து பண்ணி வச்சு திருமணம்? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஜெயா, உங்க குடும்பம் தான் இங்க இருந்தாங்க, எப்படி இந்த கல்யாணம் நிச்சயமாச்சு? எங்க குடும்பம் திருநெல்வேலி, தாளயுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர். அதில் வந்து எனக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ், எல்டர் ஒருத்தங்க, எங்கர் ஒருத்தர். அப்பா அம்மா இருந்தாங்க, அம்மா டீச்சர், அப்பா சூப்பர்வைசர் இருந்தாங்க. ஸோ நல்ல இதாக இருந்தோம். ஓகே, ஸோ அரேஞ்ச் மேரேஜ் தான், பெரியவங்க பெரியவங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணி 72 மேரேஜ் நடந்தது. 72 10 இயர்ஸ் நாங்கள் மதுரையில் இருந்தோம். ஓ, 10 வருஷம் மதுரையில் இருந்தோம். மதுரையில் தான் பாதுகாப்பா இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா, மாமனார் மாமியார் அம்மா ரொம்ப பெரியமா இருப்பாங்க. சோ மதுரையிலேயே இருக்கணும் அம்மா இருக்கிறதுனால இருந்தாங்க. அவங்க இறந்தோடனே இவரே நம்ம சென்னைக்கு போலாம். நிறைய இருந்தது இந்த மியூசிக் லெவல்ல பொறுத்த மட்டும், அதனால தைரியமா நான் சென்னைக்கு வரலாம். அப்ப எனக்கு சென்னையில அநேக நண்பர்கள் இருந்தாங்க, சினிமா துறையில உள்ளவங்க, இசை அப்படின்ற லெவல்ல தான் எனக்கு அப்ப இருந்தது.
சினிமா துறையில் வரணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு அப்போ இல்லை ஆக்சுவலாக. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நான் இங்கே வந்து இதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் இதுக்குண்டான இப்போ புக்ஸ் அது இது வாங்கும்போது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் வந்து வந்து சேர்ந்தார் மெட்ராஸில் சென்னையில். அவர் வந்து எனக்கு என்ன சொன்னார், நீங்கள் எந்த மாதிரி இதில் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற ஒரு இன்கம்மை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு சினிமா துறையில் இருந்தீங்கன்னா அந்த இன்கம் உங்களுக்கு நிறையா இருக்கும், மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் கம்போஸ் பண்ணுறத சினி மியூசிஷியன்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி உங்களுடைய கம்போசிஷன் இருக்குன்றத நம்ம ட்ரையல் பார்க்கணும்னா கூட அதுக்கும் நீங்கள் சினிமாவில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அது முதல்ல உடன்பாடு இல்லை. அப்புறம் அவர் என்ன சொன்னார், யோசிச்சு சொல்லுங்கள், ஒரு வாரம் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த நண்பர்? அப்போ அவர் வந்து ஒரு கீபோர்ட் பிளேயர், கிளப்பில் தான் வாசிக்கிட்டு இருந்தார், நைட் கிளப்ஸில் தான் வாசிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்லும் போது எனக்கு நான் யோசித்து பார்த்தா, அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தோம், அதை கரெக்டு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம சினிமாவில் சினிமா துறையில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். முடிவெடுத்து அதுக்காக நான் அலைய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் அலைஞ்சிருப்பேன், எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை. அதாவது நீங்கள் வந்து அந்த என்ன என்ன வாய்ப்பு தேடி அலைஞ்சிங்க? தனியாக இசையமைக்கிற வாய்ப்பா? ஆமாம், தனியாக இசையமைக்கிற, வாசிக்கிற வாய்ப்பு? இல்லை இல்லை இல்லை, தனியாக வந்து மியூசிக் டைரக்டராகிற வாய்ப்பு. ஓஹோ, அதுக்காகவே தான். அதுக்கான அடிப்படை ஞானம்லாம் உங்களுக்கு எல்லாமே இருந்தது? நான் என்ன தேரி படிச்சிருந்தேன் எல்லாமே இருந்தது, இதனால் எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. அதனால் நிச்சயமாக நான் வந்து அப்போ பீக்கில் இருந்தவங்களும் என்னால் காம்ப இது பண்ண முடியும், அவங்களோட இது பண்ணி நான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே இருந்துச்சு. அதனால் நான் தைரியமாக நான் வந்து இறங்கினேன். இறங்கி பல ப்ரொடியூசரை சந்திக்கும் பொழுது யாருமே புதுசாக என்டர் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் சின்ன கம்பெனிஸ் மூலியமாக உள்ளே என்டர் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து வரும்போது எனக்கு நண்பர்களாக இருந்தவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து பாடி கொடுத்து கொஞ்சம் என்னுடைய நேம் வெளியே வர்றதுக்கு அவங்க இது பண்ற போது ஒரு படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. நான் அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 படத்துக்கு நான் வந்து இசையமைச்சேன். ஆனா அவங்கெல்லாம் வெளியே வரல, அப்பப்ப நடந்துகிட்டு இருந்த எல்லாம் ஒரே சமயத்தில் நடந்ததுனால அது வெளியே வரல. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய பேனர் ஏஎஸ் பிரகாசத்தினுடைய அவருடைய பேனர் கிடைச்சது. அதுக்காக நான் வந்து எப்படியாவது சரி நமக்கு நல்ல பேனர் கிடைச்சிருச்சு, இதில் நம்ம பெரிய ஆளாக ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான இது பண்ணி அவரோட பேசி அவர் இந்த இப்போ கதையினுடைய லீடெல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே கம்போசிஷனுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். முதல் நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அந்த டேட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் என்னுடைய நண்பர் எதிர்பாராத வகையில் எங்கள் வீட்டில் வந்து என்னோட பேசிட்டு அவர், நான் வேலைக்கு போயிட்டு இன்னையோட நான் வேலையை ரிசைன் பண்ணிட போறேன், உங்க ஃப்ரெண்டுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு அவருக்கு சந்தோஷம் இருக்கட்டும். நான் அதனோட ஜெயா கிட்ட கேக்குறேன். சோ இந்த கணவர் இசைத்துறையில பெரிய சினிமாக்கெல்லாம் இசையமைக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஜெயா சந்தோஷப்பட்டீங்களா? இல்ல, முதல்ல வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா இல்ல, இந்த ஃபீல்டு அப்படின்றது அதாவது எல்லாரும் அப்படி இல்லை, நம்ம வந்து காமனா சொல்ல வேண்டாம் அந்த துறையை. ஆனா கொஞ்சம் வாய்ப்பு அதிகம், தவறி போக பழக்க வழக்கங்கள் இதற்கெல்லாம் வந்து கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா இருக்கிற துறை. நம்ம சரியா இருக்கணும்னா இருக்கலாம், ஆனா அது பெரிய போராட்டம். அந்த பயம் எல்லாம் உங்களுக்கு வரலையா? இருந்தது இருந்தது. அப்போ அதை வெளிப்படையாவே நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல மியூசிக் இதுல வந்து அப்படிலாம் ஒண்ணும் இது பெட்டர் ஃபீல்ட் அதாவது நடிக்கிறவங்க மற்ற துறையினா இல்ல அதுல நிறைய இது இருக்கும் பட் இதுல அந்த மாதிரிலாம் உங்களை அப்படி கன்வின்ஸ் பண்ண. ஆனா இவருக்கு அந்த மாதிரி அந்த பழக்கம் இல்ல, பழக்கம் எதுவும் கிடையாது. அதனாலதான் அந்த அது சேர்ந்து இருந்தா பயந்துருப்பாங்க. ஆனா இவங்க அந்த சான்ஸ் கேட்டு போனாங்க இல்லையா, அப்போ வந்து அநேக காரியங்களோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மோக் பண்றது, அவங்களோட பார்ட்டி இது பண்ணுன்ட்டு ட்ரிங்க் பண்றது அப்படி ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு பயம், பழக்கமா ஆகல, ஆனா வேற வழி இல்லாம அப்ப சொன்னாங்க, நாங்க ப்ரொடியூசரோட அப்படிதான் இது பண்ணாதான் முடியும். அப்போ கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருந்தது உள்ள, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு. ஆனா என்னால் தடுக்க முடியல, ஏன்னா அவரோட விருப்பம் வந்து இதுவா இருக்கும் போது எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் சொன்னாங்க, இல்ல ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான், அதுக்கு மேல அங்க இருக்க மாட்டோம். அவர் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மியூசிக் ஃபீல்ட்ல என்ன, இவர் வந்து நல்ல சிம்பனி கம்போஸ் பண்ணணும் அப்படி ஒரு இது இருக்கு, அதனால வெளியே வந்துருவோம். ஓகே,
சோ நீங்க அதுலயே தான் பெரிய அளவு போகணும் இல்ல, ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இதுவா பாத்தீங்களா, ஏதோ ஓரளவுக்கு திறமையும் அதுல காண்பிச்ச மாதிரி இருக்கும், பணமும் சம்பாதிக்கலாம். ஓகே, உங்களோட அந்த கனவு என்னாச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்ன நேர்களே, பிரதர் ரூபர்ட் ரங்கநாதன் அவருடைய மனைவி விஜயா நம்ம கிட்ட வந்து அவங்க வாழ்க்கையை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. சினிமா துறையில ஒரு இசைத்துறையில குறிப்பா ஒரு இசையமைப்பாளராக வரணும், ஒரு பெரிய அளவுல புகழும் பணமும் சம்பாதிக்கணும் அப்படிங்கறது ஒரு குறிக்கோளா இருந்தது. அது கேட்டபடி அவருக்கு ஒரு சான்ஸும் கிடைத்து, ஆனா அதுல வந்து அவர் நினைத்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வர முடிந்ததா, அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம், காத்திருங்க. வாங்கினேர்களே, நாம பிரதர் ரூபர்ட் ரங்கநாதன் உடைய மனைவி ஜெயா கிட்ட பேசிட்டு இருக்கோம். சினிமா ஃபீல்ட்ல ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளராக வரணும் அப்படிங்கிற அவருடைய ஆசை, அதாவது கைக்கு எட்டிடுச்சு, வாய்க்கு எட்டியதா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ ஒரு பெரிய கனவு தான் அது, உலகப்படி நம்ம அதை பிரிக்க வேண்டாம். திறமையாளர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மைல்கல் மாதிரி சினிமாவில் இசை, தனியாக ஒரு படம் கிடைக்கிறதுங்கிறது. ஸோ ஏஎஸ் பிரகாசம் நல்ல பெரிய பட தயாரிப்பாளர், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் இல்லையா, ஒரு பெருசா சாதிக்க போறோம் அப்படின்னு. ஆனா உங்களுடைய இந்த ஆம்பிஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதாவது அதுலயே பெரிய ஆளா போகணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல காலம் வரையும் இருந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிம்பனி ஒன்னு கம்போஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான ஒரு இதுகள்லாம் வந்து அதுல இருக்கு, சினிமால இருக்கிறதுனால சினிமா மியூசிஷியன்ஸும் நமக்கு ஈஸியாக கிடைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் சரின்ட்டு நான் இருந்தேன். அதுலேயே ஃபர்தராக கண்டினியூ பண்ணுன்ற ஒரு இதில் இல்லாமல் தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, ஸோ நீங்கள் முதல் நாள் அந்த கம்போஸ் பண்ண கனவுகளோடு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும், போக போகிறோம் கம்போஸ் பண்ண போகிறோம் தேட்டருக்கு வேண்டிய இது மியூசிஷியன்ஸ் எல்லாம் பிரசாத் ஸ்டுடியோல தான் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அவங்க. அதுல வந்து எல்லா மியூசிஷியன்ஸும் அவர் வந்து நான் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட வந்து பேசிட்டு ஒரு சாயந்தரமா ஒரு 7 மணி இருக்கும், அவர் போயிட்டு நான் காலையில வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சரின்ட்டு நானும் ரைட்டுன்னு சொல்லிட்டு அவரோட வேலையெல்லாம் கூட நான் விட்டுட்டு போறேன், ஆமா விட்டுட்டு உங்களோடய சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு. அதனால நான் அடுத்த நாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஆஃபீஸுக்கு நான் போயிட்டேன். ஆஃபீஸுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் அங்கிருந்து 2 போலீஸ் ஆஃபீஸ்னு நீங்க சொல்றது எலக்ட்ரிசிட்டி போர்டு மயிலாப்பூர், அதை வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் ரிசைன் பண்ணல, கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ நான் ஆஃபீஸில் போய் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 போலீஸ் கான்ஸ்டபுள்ஸ் வந்து அவருடைய அந்த சாவி வண்டி சாவி இதெல்லாம் எடுத்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவராமே நீங்கள் வந்து பாடி அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி போஸ்ட்மார்ட்டம் இதில் அவர் பாடி வச்சுருக்கு, மார்ச்சுரியில் வச்சுருக்கு, நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா பாடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்கும்போது அது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆமாம் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் நினைக்கவே இல்லை, ஏன்னு கேட்டேன்னா சென்டிமெண்டலாக கூட சொல்லுவாங்க, ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி வர்றது ஒரு பெரிய பிரிவுங்கிறது வந்து சென்டிமெண்டலாக தாங்க முடியாத ஒரு விஷயம், தாங்க முடியாத ஒரு. அவர் என்ன சின்ன வயசா, ரொம்ப சின்ன வயசு, அவர் கல்யாணம் ஆயிருந்தது இல்லை இல்லை கல்யாணம் ஆகல, அவர் கிறிஸ்தவராக, ஆமா கிறிஸ்டின், அவர் 25-26 வயசு தான் இருக்கும், நல்ல மியூசிஷியன், நல்ல ஆக்சுவலாக இந்த சிட்டியில் அப்படி ஒரு மியூசிஷியனை நம்ம பார்க்க முடியாது, நல்ல வெரி குட் கீபோர்ட் பிளேயர் அவர். சரி, இப்படி ஒரு திறமையான ஆள் நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தவர், அவர் மூலியமாக தான் நான் எதையுமே அப்ரோச் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு சினிமாவில் எதுவுமே கிடையாது, பட் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லைனில், அதனால் யாரையும் அப்ரோச் பண்ணவோ வைக்கவோ கொள்ளவோ அவர் மூலியமாக தான் நான் எதையுமே பண்ணிகிட்டு இருக்க முடியும். அவர் இல்லாதனால நமக்கு நம்பிக்கை, ரோடு ஆக்சிடென்ட், பைக்கில் அவர் இங்கிருந்து போய் இது பண்ணும்போது லாரி வந்து அடிச்சிட்டாங்க, அடிச்சு தேனாம்பேட்டை அடித்து ஸ்பாட்லேயே அவர் இறந்துட்டார். அவர் அவரும் அவர் கூட போயிருந்து பின்னால் ஒருத்தர் உட்காந்துருந்தார், 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இவங்க இப்படி இதான உடனே எனக்கு சப்சிக்வெண்ட்டாக எப்படி இதில் மூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய பிளாக் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. திருப்பி ஃபர்தராக என்னால் எந்த ஸ்டெப்பும் வைக்க முடியாது, இண்டிவிஜுவலா என்னால இல்ல, உங்களுக்கு அந்த படம் கமிட் ஆயிடுச்சு இல்லையா, ஆமா ஏஎஸ் பிரகாசன்ஸோட படம் கமிட் ஆயிடுச்சு, அதுக்கு நீங்க மியூசிக் போட்டு போக வேண்டியதானே, இல்ல அப்படி எனக்கு மைண்ட் வரல, அப்படிதான் நினைச்சேன்,
பண்ணணும்னு, ஆனால் என்னால் பண்ண முடியல. இது இல்லாமல் அந்த இது பெரிய சப்போர்ட் போயிட்டாங்க. ஆமாம், வந்து எனக்கு அந்த மைண்டே ஒர்க் பண்ணலை. அது எப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு அந்த மைண்டே ஒர்க் பண்ணலை. எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் போய் அதை பண்ணி இது பண்ணிடலாமே அப்படின்னு தான் சொன்னாங்க. அவரும் அப்படிதான் சொன்னாரு. அது ஒரு ஷாக் தான். போய் நண்பருடைய உடலை பாத்தீங்களா? ஆ, பார்த்து நாங்க தான் போய் பாடி எடுத்துட்டு வந்து, ஏன்னா அவருக்கு இங்க பெற்றோர்கள் இருந்தாங்களா? அவருக்கு மதர் தான், மதர் மட்டும் இருந்தாங்க, ஏஜென்ட் மதர். ஒரே ஒரு பிரதர் இருந்தார், அவர் லா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார் அவர். அவரை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாடியை அடக்கம் பண்ணோம். அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அதனால் இருக்கும்போது அந்த நேரத்துல தான் எனக்கு அந்த ஆண்டவருடைய அழைப்பு வந்தது. அதனாலதான் நான் வந்து அந்த நேரத்தை அந்த படத்தை நான் அப்படி நான் விட்டேன். ஆண்டவருடைய அழைப்பு வந்த பிறகு நீ வந்து எனக்காக தான் நீ மியூசிக் பண்ணணுமே தவிர வேற எதுக்குமே நீ இல்ல. அது ஒரு பக்கம் இருந்தது, அதை புரிஞ்சுக்கிற பக்குவத்துல நீங்க அப்ப இல்ல இல்லையா? ஆமா ஆமா, ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு, காதுல விழும், அதை புரிஞ்சுக்கிறதுல நம்ம அது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை, எல்லாம் வெறுமையா போயிருச்சு. இந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் வந்து, மனைவி இருக்காங்க, மனைவியுடைய அன்பு இருக்கு, அது அந்த மாதிரி எல்லாம் அந்த நேரத்துல எனக்கு இதாகவே இல்லை. ஏன்னா என்னுடைய எய்ம் ஃபுல்லா அந்த மியூசிக்லே இருந்தனால அந்த டோட்டலா அந்த மியூசிக்கே அப்செட் ஆன மாதிரி ஒரு இதான உடனே, சரி இனிமே நம்ம வந்து பிளான் பண்றதே கஷ்டம், லைஃப இது பண்றது அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வீட்லயே வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு, என்னால நான் இது பண்ண முடியாது, நம்ம இப்படி சூசைட் பண்ணிக்கிறது தான் பெட்டரு. பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆனா அதுக்குன்னு வந்து தற்கொலை அப்படின்ற ஒரு தப்பான முடிவை யோசிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை? அது இவர் ஷேர் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது சிஸ்டர். ஒரு மனைவிக்கு எப்படி இருக்கும் அதை கேட்கும்போது, இவர் ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரா? ஆமா, ஐயோ, அதாவது நான் பண்ணிக்க போ முடிவு பண்ணிட்டேன், உனக்கு இஷ்டம்னா நீனும் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அப்போ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ நான் அப்படி என்ன சூழ்நிலை, அப்போ அந்த நேரத்துல எப்படி இருந்ததுன்னா, இவங்க ஃப்ரெண்டு இறந்தது வந்து இவருக்கு பெரிய ஷாக். ஏன்னா அது எனக்கு தான் நல்லா தெரியும், அவ்வளோ அவர் ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாரு, அண்ணா அண்ணான் ரொம்ப பிரியமா இருப்பாரு, எல்லாரும் ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவருக்கு எதுவும் வாங்கினா கூட இவருக்கு சேர்த்து தான் அவங்க ரொம்ப க்ளோஸா. அந்த அளவுக்கு யாரும் இவர் அப்படி க்ளோஸா வர விட்டதும் கிடையாது. என்னோட மேரேஜ் ஆன பிறகு நான் அப்படி இவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது, ரொம்ப க்ளோஸா இருந்தார். அதனால இவர் அறியாமலே இவர் இப்படி சொல்றாரு பாத்தீங்களா, அதாவது என்னால கம்போஸ் பண்ண முடியல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இவரால. ஏன்னா டைரக்டர் சொன்னாரு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஆனா இவரால் பண்ண முடியல, இவர் ரொம்ப மென்டலி ரொம்ப வீக்கா இருந்தார். சோ அது நான் ஃபீல் பண்ணேன், அது ஒரு முக்கியமான காரணம். ஆமா, ரொம்ப இது பண்ணேன். அப்போ அவர் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி சொல்றாரு, ஆனா சொல்றதுக்கு சொல்றச்சு வேறு காரணங்கள் இருந்தது, வேற பிரஷர்ஸ். ஆமா, இருந்தது. எப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, இல்ல இவருக்கும் அந்த இறந்து போன ஃப்ரெண்டுக்கும் ஏதோ சேவனை பண்ணி வச்சிருக்கிறாங்க சார். தெரியல, அவர் இறந்ததுனால எங்களுக்கு வந்து அப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு பயம். இப்ப இவருக்கு என்னன்னா, அப்படி பண்ணி அவன சாகடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு யாருன்னு முகம் தெரியாதவங்க மேலேயே இவருக்கு பயங்கர கோபம். யாருன்னு அது ஒரு கோபம் இருந்தது. அப்படி யாரும் எங்களை பகைஞர்லி இப்பதானே நாங்க என்டர் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அடுத்தது இவங்க ஆபீஸ்ல வந்து சில கசப்பான ஒரு காரியங்கள், அதனால ஒருத்தர் வந்து ஆளை வச்சு நான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி மான் பண்ணி, அப்ப மனுஷ பயம், பிசாசு பயம், அடுத்தது பண நெருக்கு. ஆமா, அது எப்படின்னா இவர் வந்து அந்த பிலிம் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பினான்சியர் இல்லைங்க, ஆமா
அந்த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. உங்களையே வந்து பிடிக்கணும், அந்த ப்ரொடியூசர் இல்லை, நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை வச்சு தானே பண்ணுறாங்க அவங்க. ஓகே, நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது செய்யலைனாக்கா நம்ம மேலே அவங்க கேஸ் போடணும், அந்த மாதிரி தான் எக்ரிமெண்ட்டே போடலாம், எக்ரிமெண்ட்டே போடலாம். ஸோ அது நம்ம நம்ம எல்லாமே வந்து ஒரே சமயத்தில் வந்து அழுத்த ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வந்து தற்கொலைங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. அவருடைய வசனங்கள் எத்தனையோ காதுல விழுந்திருக்கு, வார்த்தைகள் விழுந்திருக்கு, பரிச்சயம் தான் இல்லையா. அப்படி இருந்தும் அந்த ஒரு வெறுமையை கொண்டு வர முடியுதுன்னா எவ்வளவு பெரிய அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி, அப்போ உங்களுக்கு யாராவது கொஞ்சம் கவுன்சில் பண்ற மாதிரி பெரியவங்க வீட்டுலனா எங்க மதரின்லாம் இல்ல, அம்மா வந்து இல்ல உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா அதனால வர முடியாதுன்னு. உங்களுக்கு அம்மா? எங்க அம்மா மட்டும் இருக்காங்க, அவங்க வர முடியாது அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் அப்பா இல்ல? இல்ல, இவருக்கு அம்மாவும் இல்ல. ஆமா, அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படி சொன்னல. சரி, நான் அப்புறம் ஆபீஸ்க்கு போனோடனே இவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. இந்த ஆபீஸும் போகல போகல, 1 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, நைட்டெல்லாம் சரி இவர் இன்னும் ரொம்ப இதாயிருவாரோ ஃபீல் பண்ணுவாரோன்ட்டு, இவருக்கு தெரியாமல் என்ன இப்படி ஒரு வேர்டு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே என்னோட தலையணை வந்து கண்ணீராக தான் இருக்கும். அப்படி ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பேன். அப்போ யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியல. அந்த நேரத்தில் வந்து இப்போ சொல்ல முடியுது ஆண்டவர் தான் எங்களை தனிமைப்படுத்தினார்னு. அப்போ எனக்கு புரியலை எப்படின்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருமே வர முடியாதபடி ஆண்டர் எங்களை கார்னர் பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு நான் சொல்ல முடியாத எல்லா டோரும் க்ளோஸா இருந்தது. எப்படின்னா, நாங்க குடியிருந்த வீட்டுல உள்ள மயிலாப்பூர்ல, அந்த ஓனர்ஸ் அவங்க சௌராஷ்டிரா ஹிந்துஸ், ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்க. பட் அவங்களுக்கும் எங்களுக்கும் மனசுதான் வர்ற மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அதனால அந்த நேரத்துல நான் ஆறுதல் சொல்லவோ கேட்கவோ எங்குமே. ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி குழப்பிப்பீங்களா? சண்டே எல்லாம் வருமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல? இல்ல, இந்த ஃபீல் எல்லாத்துலயும் நான் கோஆப்ரேட் பண்ணினால அது நீங்க விட்டு கொடுத்து போறேன்னு, அது அப்படி பிரச்சனை ஒண்ணும் வந்தது இல்லை எங்களுக்கு. அவங்க இங்க வர முடியாத ரீசனபிள் ரீசன் சொல்றாங்க. அவங்க சென்னை விட்டு போயிடணும் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் இதே மாதிரி மாற்றல் வாங்கிட்டு மதுரைக்கு போயிடலாம் இல்லையா? ஆமா, இல்ல எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க நாங்க பிசிக்கலா எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம், அதனால மதுரையில இருந்து வந்தது எல்லாருக்குமே ஒரு லாஸ் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவாங்க. மதுரையை பார்க்க வாங்க அப்படின்னு அவங்க சொல்லல, இல்ல அவங்க கூப்பிட்டாங்க. பட் அந்த நேரத்துக்கு இவளுக்கு இவருக்கு ஆறுதல யாரும் வரலையே அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம் நினைச்சது நடக்கணும். ஆண்டவருக்காகவே கூட விட்டு கொடுக்கணும் நினைச்சா கூட உலகப்படி வந்து ஒரு பெரிய தோல்வியை மெட்ராஸ்க்கு போய் பெருசா சென்னைக்கு போய் சாதிப்பேன்னு சொல்லி வந்துட்டு திரும்பவும் ஒண்ணுமே இல்லன்னு போறது வந்து எனக்கு அது விருப்பம் இல்லாம புரியுது எனக்கு. இருந்தாலும் மற்றவங்க கிட்ட அவ்வளவு ஷேர் பண்ணல இவரு ரிலேட்டிவ்ஸ். என்னதான் செய்யறது இப்ப, என்னதான் செய்யலாம் முடியும். அதான் இவங்க இப்படி சொன்னோடனே எனக்கு அது எப்படி பெரியவங்களும் இல்லையான்னு சொல்லும் போது, சின்னதுல வந்து நம்ம இதுல சண்டே கிளாஸ்ல வந்து தகப்பனு தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார், அந்த வசனம் வந்து எனக்கு பிடிக்காது. ஏ, அது எப்படி அப்பா அம்மா கைவிட்டாலும் தாயும் கைவிட்டாலும், அது நிறைய பேருக்கு அப்போ மேலோட்டமா பார்க்கும் போது சொல்லுவாங்க அப்பா அம்மா கைவிடுவாங்க. ஆமா, எங்க அம்மாச்சி கிட்ட வந்து நான் அது சண்டை போடுவேன், என்ன அம்மாச்சி இப்படி இருக்குது எனக்கு பிடிக்கல. விட்டாலும் ஒருவேளை விட்டாங்கன்னா விடுறவங்க இருக்காங்களே, அதையும் ஆனா அப்போ நான் வந்து அதை நான் நம்பல, இல்ல இல்ல முடியாது, அதை எப்படி விடுவாங்க அப்படியோ, இல்லம்மா அப்படிலாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது, எஸ்அப்பா பைபிள்ல ஆர்கியூ பண்ணக்கூடாது. சரி, நான் அது அந்த ஏஜ்ல விட்டுட்டேன். ஆனா அந்த டைம்ல எனக்கு அது வந்து நினைவுல வந்தது, அப்பா அம்மா கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு சொன்னாரே
அவர் உயிரோடு இருக்காங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்களே அப்படின்னு, உயிரோடு தான் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி என்னோட உள்ளத்தில் வந்தது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் அப்பா இல்லை, இவருக்கு அம்மாவும் இல்லை, எனக்கு அம்மா இருந்தாங்க. ஆனால் அவங்க கை விடுறது, மூச்சை விடுறதும் ஒன்றுதான், கை விடுறதும் ஒன்றுதான். அப்போ தான் எனக்கு புரியுது, இருக்க முடியாதுல்ல எப்பயுமே. அப்போ அம்மாவை கூட்டும் அவங்களுக்கு வர முடியாது சொல்லல, அப்ப கைவிட்ட நிலைமை தான் ரெண்டு பேருக்கும். இப்படி என்னோட கேள்வி இருக்கிறப்போ தான் இவர் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, இல்லை நீங்க வந்து சைன் போட்டுட்டு வந்துருங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இவங்க ஆபீஸ் போயிட்டாங்க. எப்போது இவர் சொல்லுவாரு, ஃப்ரெண்டு இறந்ததுல இருந்து அவனோட ஸ்பிரிட் நம்ம வீட்லயே இருக்கட்டுமா அப்படின்னு ஒரு இது, அவருக்கு என்ன பேசுறோன்னே தெரியாத லெவல்ல இருந்தது. அப்போ இத வந்து எங்க கூட பிறந்தவங்க கிட்ட கூட நான் ஷேர் பண்ண முடியாம யாருமே பக்கத்துல வரதுனால, இன்னைக்கு கூட நிறைய இவங்க பிரதர் சிஸ்டர்ஸ்க்கும் எங்க சிஸ்டர்ஸ் கூட நாங்க எந்த துக்கத்தின் பாதை கடந்து வந்து உங்களுக்கு தெரியாது. வீட்லயே ஒரு சேர் போட்டு ஃப்ரெண்டுக்கு வச்சிருந்தேன். ஆமா ஆமா, அந்த சேர்ல தான் உட்காந்துருப்பான், அதனால அதுலயே இருக்கட்டும். அதனால எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கவே பயமா இருக்கும், ஒரு மாதிரிதான். அப்ப இவர் போன உடனே, அது இல்லாம இங்க பக்கத்துல இருக்கிற இவங்க எல்லாம், அது என்ன சொல்ற நெய்பர்ஸ், அவங்க எல்லாம் கூட அந்த நேரத்துல எங்களோட ஒரு இது இல்லாம இருந்தது. சோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, வீட்டுக்குள்ள இருக்கிற பயந்துட்டு வெளியே வந்துருந்தேன். அப்போ வந்து இந்த விவித் பாரதின்னு ஒரு இதில், இப்போ வீட்டுல ஏதாவது சத்தம் கேட்கணுமேங்கிறக்காக ஒரு மாசம் கழிச்சு அந்த ரேடியோ ஆன் பண்ணேன். ரேடியோல ரேடியோல இந்த விவித் பாரதின்னு ஒரு இதுல தேனிசைன்னு வரும், இந்த பக்தி பாடல்கள், அதுல நடராஜ முதலியார் ஐயா பாடின ஒப்புவித்தேன் ஐயனே, இந்த பாட்டு, அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு வந்ததுதான் சரி தெரியும், எனக்குள்ள என்ன நடந்ததுன்னு இப்ப கூட என்னால அதை சொல்ல முடியல. அது இன்னைக்கு அது இது பண்ணாலுமே என் கண்ணில் கண்ணீர் தான் வரும். நான் தனியாக உடனே போய் ஆண்டவரோட போய் அவர் பாதத்தில் உட்காரணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாடல் ஆரம்பிச்சதான் தெரியும், என்னை அறியாமலே வீட்டுக்குள்ள வந்து என்னோட வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பாட்டு முடியும் போது நான் நீட் டவுன் பண்ணுறேன். முத முத பண்ணிட்டு எஸ்அப்பா அம்மா சொல்லுவாங்களே, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா. பாடல் மூலமா அது ஆண்டவரோட வரிகளாவே இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், அதன் மூலம் இவ்வளவு பெரிய ஒரு மனசு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அது ரொம்ப ஆசீர்வாதமான பாடல் எங்களோட லைஃப், அதுதான் எனக்கு. என்ன வரிகள் அது முக்கியமான? அதுல வந்து சோதனை எம்மை சூழ்ந்திடினும் சோர்ந்திடா உள்ளம் தந்திடலும் அப்படின்னு ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஊட்டுற ஒரு பாட்டு, ரொம்ப அருமையா இருக்கும். சரின்னு உள்ள வந்துட்டு நீல் டவுன் பண்ணி ஏசப்பா உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு கத்துறேன். எப்படி ஒரு ஒரு சாவு வீட்டில் கத்துவாங்களே அது மாதிரி நான் கத்துறேன். அந்த நேரத்தில் என்னோட ரூம் ஃபுல்லாக ஒரே நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒளி உள்ளம் வருது. நிறைய அவன் பயந்துட்டு இப்போ ஏசப்பா நம்மளை இப்போ தரிசிக்க போகிறோம் தைரியம் அப்படின்னா, எனக்கு தைரியமே இல்லை. ஒன்று கண்ணை மூடிட்டு வேணாம், எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்க கூடாது, வேண்டாம் வேண்டாம்னு கதறி கதறி அழுறேன். ரட்சிப்பின் அனுபவம் அப்படிங்கறதுலாம் தெரியும், நான் பாவிங்கிற ஒரு எண்ணம் தானே மேலோங்கி இருக்கு இல்லையா. அப்போ ஐயோ பார்த்தோம்னா நம்ம உருகி போயிடுவோம், நம்ம அதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு கண்ணை முடிக்கிறேன். ஆனா மனசுக்குள்ளே நெறியாம தோன்றது, அவர் முகத்தை பார்க்க தகுதி இல்லை, ஆனா பாதத்தை பார்த்து அதுல விழுந்து அழலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைச்ச உடனே இப்ப சொல்ல முடியுது. அவர் வந்து நினைவை அறிந்தவர், நாவில் சொல் பெறவாவதற்கு முன்பாக தெரியும், அப்போ எனக்கு தெரியாதது. அப்போ என்னோட நினைச்ச உடனடியாக கண் மூடி இருக்கிற கண்ணுக்கு நான் உள்ள அந்த விஷன், அவருடைய பாதங்கள் அப்படி உலகத்தை பார்க்கலும் பெரிய பாதங்கள், அப்படி அந்த காயம் அதுல இருக்கு, அதுக்கு முன்னால ஒரு புழு சுருண்டு போற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. அப்போ உடனே அது என்னது புழு ஏதோ இருக்குதே அப்படின்னு நினைக்கிறச்ச ஜூம் போட்ட மாதிரி ஆண்டர் காமிக்கிறார், அது நான் தான் அப்படின்ட்டு. உடனே நிறையாமலேயே நான் வந்து அழுறேன், எசப்பான்னு கதறி அழுறேன். அப்போ ஆண்டர் வந்து என்னோட பிரச்சனையை குறித்து கேட்காம, என் அறியாமலேயே நான் சின்ன வயசுலேருந்து செய்த தவறுகளை ரிமைண்ட் பண்ணி அது உடனே நான் கன்ஃபஸ் பண்ணுறேன். கன்ஃபஸ் பண்ணி முடிக்கும் போது கோ அண்ட் ரீட் த புக் அப்படின்னு எனக்கு ஒரு சத்தம் தான் இருந்தது, புக்கு தான் இருந்தது, பைபிள் அந்த புக்கு. இப்போ எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், உலகத்துலேயே வந்து புக்குன்னு மென்ஷன் பண்ணுறது பைபிள் தான் அப்படின்ட்டு, பட் அப்போ எனக்கு அந்த அறிவுலாம் கிடையாது. ஆனால் புக்குன்னு சொன்னோடனே என் அறியாமலே உண்மையா ஒருவராய் வழி நடத்தினார் சிஸ்டர் அப்படிதான் சொல்ல முடியும். புக்குன்னு சொன்னோடனே
அந்த டைம்ல வந்து இவருக்கு பயந்துட்டேன்னு இவர் கோவமா இருக்காரு ஆண்டவர் மேல. ஓகே ஓகே. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கோவமா பைபிள் கோவமா அப்படி கோவம் ஒரு வருத்தம் இல்ல, இது ஒரு இழப்பு, அந்த இழப்பினுடையதுதான். என்ன விட இவங்கதான் பைபிள் ரீடிங் உங்க வீட்டுல இருந்த நிறைய புக்ஸுக்கு நடுவுல தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சினியதுக்கு போனனால அந்த மேக்சின்லாம் வாங்கி இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன இவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா சினி மேக்சின்ஸ் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அப்போ அதோடு சேர்த்து அந்த மேக்சினில் இருக்கிற நாவல் எல்லாம் தொடர் கதையெல்லாம் எல்லாத்தையும் பைன் பண்ணி லைப்ரரி மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு நடுவில் ஒழிச்சு வச்சுருந்தேன் பைபிளை. ஸோ அந்த பைபிளில் ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஆகி போச்சுப்பா. சரி ஓகே, எடுக்க வச்சார்ல ஆண்டவர். அதுதான் ஆமாம், எடுத்தேன். எடுத்துட்டு எடுத்து சாதாரணமா நான் திறந்தேன். திறக்கும் போது பைபிள தேடி எடுத்து திறந்த பின் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் அவர் நினைத்ததை நிச்சயம் நடத்தி முடிப்பார். அதாவது அவர் நினைத்தவர்கள் இடத்தில், எல்லார்கிட்டையும் அவர் அப்படி நினைக்கிறதும் இல்லை அப்படி நடப்பதும் இல்லை. ஆனா அவர் தேர்ந்தெடுத்து செய்யணும்னு நினைச்சிட்டா அவங்க கிட்ட அதை வந்து முற்று முடிய முடிச்சு வச்சுட்டு வர்றதுதான். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசலாம். என்ன பிரதர் ரூபர்ட் ரங்கநாதன் அவருடைய அருமை மனைவி ஜெயா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை அழகா எந்தவித ஒளிவும் அறிவும் இல்லாம பகிர்ந்துட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொன்னா அதே மாதிரியான பாதை தான் இல்லையா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி நாம சந்திக்க நேரிடுகிற ஒரு பாதை. ஸோ அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான சூழ்நிலையில் நாம இருந்தாலும் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடாக நம்ம இதில் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம தொடர்ந்து பேசலாம். கட்டாயமா நீங்க காத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வாங்க நேர்களே, பிரஜாபதி அப்படிங்கிற கிறிஸ்தவ நாடக அமைப்பின் மூலம் நிறைய மக்களை, ஆண்டவரை அறியாத அவருடைய அன்பை அறியாத மக்களை எல்லாம் ரொம்ப அழகாக ஆண்டவர் பக்கமாக ஈர்த்துட்டு இருக்கிற ஒரு நாடக அமைப்பை நடத்திட்டு இருக்கிறவங்களும் அதோடு சேர்ந்து பிரேயர் ஃபெலோஷிப் இன்னும் பல்வேறு வகையான இறை ஊழியங்களை இன்னைக்கு ரொம்ப அழகாக ஆண்டவருக்காக செஞ்சுட்டு இருக்கிற அந்த அருமையான தம்பதி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் இடைப்பட்ட காலத்தில் நடந்ததை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸோ வந்து அந்த காலகட்டம் இல்லையா, ஸோ ஆண்டவர் முதல்ல ஜெயாவை தொட்டுட்டார். ஜெயாவுக்கு நினைவுபடுத்திருக்கிறார். பாவம் எல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான், நமக்குள்ளேயேதான் இருக்கு. நிறைய பேர் கேட்டா சண்டைக்கு வம்புக்கெல்லாம் வந்துருவாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி நிறைய பேசியாச்சு. ஏன்னா பிறந்ததுல இருந்து வசனத்தை நாம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா ஜெயா ஆர்கியூ பண்ண கோணத்துல எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். தகப்புனும் தாயும் கைவிட்டாலும் அது என்ன அப்படி சொல்றதா ஆண்டவர் இல்லையா, தகப்புன் தாயும் கைவிடுவாங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம் நிறைய. அதனால சரியா காதுல கேட்க வேண்டிய விதத்துல விழ வேண்டிய விதத்துல விழறது இல்ல, உண்மை அதுதான். சோ அது புரிஞ்சிக்க வேண்டிய விதத்துல அதை புரிந்து கொண்டால் அதுதான் ரட்சிப்பு. அதுதான் வந்து ஆண்டவர் நம்ம தனிப்பட்ட வகையில் தேர்ந்தெடுத்து தொடுகிற ஒரு தொடல் உண்மையிலேயே. அது வந்து அத வீணா நம்ம சண்டைக்கோ வம்புக்கோ போக வேண்டாம், அதை அனுபவிச்சவங்களுக்கு அது புரியும். கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது கூட நான் வந்து கிண்டல் பண்ண வசனம் தான். அது என்ன, சாக்லேட்டா ஐஸ்கிரீமா ருசித்து பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா ருசித்து பார்த்தால் தான் தெரியும். சோ அதனால ஜெயாவை முதல்ல தொட்டாச்சு ஆண்டவர். ஜெயா, அதை நீங்க உங்க கணவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களா? நீங்க இப்ப சொன்னதுதான் சிஸ்டர் உண்மை. அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். பருக்க பருக்கையா ருசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன். அது போல ஆரம்ப சூழ்நிலை இப்படிதான். இதை ஷேர் பண்ணிக்க பயந்தேன். அதாவது உங்களுக்குள்ள அந்த முதல் அனுபவம், அந்த பாட்டு தந்த ஒரு தொடர் பாடல் மூலமா அந்த பயம் எல்லாம் போயிடுச்சா? இன்னுமே இவ தற்கொலை அதுதான் பேசினா? ஆமா, அந்த நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இப்படி இருக்குப்பா, இப்படி வந்து பொதுவா உலகத்துல ஒரு பயம் இருந்தாலும் சூசைட் பண்ணிக்குவாங்க இல்லையா, மூணு பயமும் இருந்ததுனால அது என்கிட்ட இவர் சொல்லும் போது ஆனா என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் இப்ப நம்மளுக்கு வேற எந்த இதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இல்ல, உனக்கு விருப்பம்னா நீ பண்ணிக்கோமாங்கிற மாதிரி. அப்ப நான் 2 டேஸ் டைம் கேட்டேன் விட்டேன்.
ஐயோ இந்த ஆண்டவர் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமும் அவர் இவர் சொல்லிட்டாரு முன்னாடி நான் வந்து 2 டேஸ் டைம் கேட்டிருக்கா, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அனுபவம். ஓகே. அப்போ ஆண்டவர் வந்து என்னோட பேசின பிறகு இந்த இது நான் ஆண்டவர்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர்கிட்ட இந்த இவ்வளோலாம் ப்ராப்ளம் இருக்குப்பா, இப்போ வந்து இப்படி வந்து இவங்க சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கதறி அழுது. அப்போது அப்பா அம்மா விட்டாலும் நீங்கள் விட மாட்டேன்னு எங்கள் அம்மா சில சொல்லுவாங்களே, இப்போ எனக்கு யாருமே எல்லாரும் இருக்காங்க ஆனால் யாருமே இல்லை இப்போது அப்படின்னு சொல்லி நான் கதறி அழுது. அப்போ கதறி அழும்போது தான் எனக்கு வந்து கோ அண்ட் ரீட் த புக் அப்படின்னு எனக்கு சத்தம் மெல்லிய சத்தம் கேட்டது. எனக்கு புக்குன்னு அவர் மென்ஷன் பண்றது வந்து பைபிள் தானே எப்படி அப்போ எனக்கு புரிஞ்சதுன்னா நிஜமாவே அது வந்து அவருடைய ஆவியானவர் தான் எனக்கு இப்ப சொல்ல முடியுது. அப்ப நானே என்ன பண்ணேன், இவர் வந்து ஆண்டவர் மேல வருத்தத்துல இருந்ததுனால அந்த புக்கை எதுவும் பண்ணிடுவாரோ அப்படின்னு பைபிள வந்து மறைச்சு வச்சிருந்தேன். எடுத்துட்டு நான் பிரிச்ச முதல் பக்கமே ஏசாயா முதலாம் அதிகாரம். சோ அது மூலமா ஆண்டவர் என்னோட இடர்பட்டாரு, நீ எந்த நிலைமையில நீங்க இருந்தீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கிறீங்க புதுசா படிக்கிற மாதிரி புரிஞ்சது. அதுல கடைசியா ஒரு மிடில் வரும் ஒரு வேர்ட் வந்து ஒரு பாவங்கள் இரத்தாமரை சிவப்பா இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாக்குவேன். அப்ப உடனே புக்கை மூடி வச்சுட்டு என்னை வந்து நீங்க வந்து வெண்மையாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றதுன்னு தெரியலையே, மறுபடியும் அப்படியே திறந்தேன். ஏசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் அந்த வசனம் வந்தது. அப்போ ஆண்டவரே என்னை பாவங்களை எல்லாம் கழுவும் அப்படின்னு சொல்லி அறிக்கிட்டு அப்படி நல்லா நான் ஃபீல் பண்ணேன். கதறி கதறி எழுதிட்டே இருக்கேன். அது ஒரு தைரியம், அது ஒரு தைரியம். நம்ம வந்து ஆண்டவரால ஆமா சுத்திகரிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு, அப்புறம் அதை மன்னிச்சுட்டாரான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு இது வந்தது. எவ்வளவு சந்தேகம், அதாவது அந்த ஒரு வசனத்துல எல்லாம் அடங்கிடுச்சு. ஆமா, அவர் மன்னிச்சிட்டார், நீதிமான் ஆக்கிட்டாரு, அவரோட பிள்ளைங்களை ஆக்கிட்டாரு, புத்திர ஸ்வீகாரத்தை ஆவிய கொடுத்துட்டாரு. புரியல, புரியல. அப்போ அது எப்படி மன்னிச்சிட்டாங்கன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு வந்தது. அப்போ மறுபடியும் புக்கை திறந்தேன், பைபிளை திறக்கும் போது வந்து இனி உன் பாவங்களை நினையாது இருப்பேன் சமுத்திரத்தினால. ஆண்டவர் பொறுமையா பதில் கொடுத்துருக்காருல்ல, பொறுமை ஒரு ஒரு வசனமா கொடுத்து எனக்கு பயங்கர சந்தோஷம், விவரிக்க முடியாத சந்தோஷம் வந்தது. தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அழுறேன். அழுதுட்டு அப்பா அந்த நேரம் தான் சொல்றேன், என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கப்பா, இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது, எனக்கு எல்லாருமே இருந்தும் யாருமே இல்லைன்னு இப்ப ஃபீல் பண்றேன், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தருன்னு சேர்த்து கொள்வார்னு டோட்டலாக சரண்டர் பண்ணுறேன், என் ஹஸ்பண்டு என் லைஃபையும் எனக்கு திரும்ப நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருப்பேன், அது மட்டும்தான் நான் சொன்னேன். சொல்லி முடிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் இவங்க வந்துட்டாங்க. அதனால அதே எண்ணம், அவரை பொறுத்தவரையும் அதே எண்ணம், அதே குழப்பம். ஆமாம், ஆனால் வந்து எனக்குள்ள வந்து ஐயோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நின்றுச்சே அப்படின்னு வருது. இன்னும் தனியாக அண்டரோட பேசணும் அப்படின்னு, ஆனால் இவர்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணல நான் அன்னைக்கு. அடுத்த நாள் மார்னிங் ஆஸ் யூஷுவல் இவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்போ எனக்கு அதுவே சொல்லலையா, கணவர்கிட்ட சொல்லவே இல்லை நான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் இவங்க ஆஃபீஸ் போயிடட்டோன்னு போன உடனே கடை கடைன்னு திருப்பியும் டோரை விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் எசப்பான் இல்லைன்னு பண்ணேன் நான் பண்ணிட்டு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிரக்கிள், ஹஸ்பண்டாவே போயிட்டாங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு மறுபடியும் அந்த பைபிளை படிக்கிறதுக்கு எப்படி படிக்கிறதுல ஆதி ஆகமத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தேன். ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே இவங்க வந்து ஒரு இது சொல்கிறாங்க, எந்த ப்ராப்ளம் வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு இவருக்கு தோணிச்சோ அது அடுத்த நாள்லேருந்து எங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த சூனியம் பில்லி சூனியம்லாம் வச்சாங்க, நீங்கள் நம்பினீங்க அது அந்த பர்சன் வந்து பிரச்சனை இல்லை, இல்லை அந்த பர்சன் வந்து வந்து இப்படி வந்து நான் தான் செஞ்சேன், என்ன மன்னிச்சாலே வா, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக, ஏன்னா அது நாங்க கேக்கல அந்த நேரம், ஜெலஸ்னால, அவுட் ஆஃப் ஜெலஸ்னால தான் அப்படி செய்வாங்க. அதுக்கப்புறம் யார ஆள வச்சு அடிப்பேன்னு சொன்னாங்களோ
அந்த பர்சன் வந்து வி ஆர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அப்போ நான் அந்த செகண்ட் டே பைபிள் படிக்கும் போது ஆண்டர் மூணு ப்ராமிஸ் தந்தாங்க, உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் அது சொன்னாங்க, அதுக்கப்புறம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் அதை சொன்னாங்க, அப்புறம் சாக போகிற மனுஷனுக்கு பயப்படுவதற்கு நீ யார், உன்னை உண்டாக்கினவர் நான் அல்லவா அது சொன்னாங்க. அப்ப இந்த ப்ராமிஸ் வந்து அப்படியே என் லைஃப்ல நடக்கூட எனக்கு தெரியாது. பண கஷ்டம் அந்த அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பைசா தர வேணாம்னு சொல்லி போயிட்டாரு. எங்களுக்கு அதை நம்பவே முடியல, எங்களுக்கு நம்பவே முடியல. அது பேசுன எண்ணம் மாறிச்சா? ஆமா, அதுக்கப்புறம் அது அது அந்த நேரத்துல என்ன ஆச்சுனாக்கா, ஆண்டவர் என்ன பண்ணார், நான் வேலை செய்யற இடத்துல யாரோ ஒருத்தர் எனக்கு முன்பின் அறிமுகமே இல்லாதவர், அவரை அனுப்பிச்சு அவர் வந்து என்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்றாரு, நீங்க ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, அதனால நீங்க வந்து நீங்க தைரியமா இருங்க, இனிமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இனிமே வராது, ஆண்டவர் உங்களோட இருக்காரு, ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புறாரு, அதனால நீங்க அதை வந்து இப்ப இருக்கிற இந்த இதுல இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்க, உங்களுக்கு கருத்து உங்களுக்கு இனிமே ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு அங்க முன்பின் தெரியாத பழக்கம் இல்லாதவர், ஆனா அங்கே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவர் தான் அவரு, அவர் வந்து சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஒரு தைரியத்தையும் பெரிய இடப்பட்டு அந்த மூணு பிரச்சனையும் தீர்த்துட்டாரு. ஆமா, பிளஸ் வந்து புதிய நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். சோ அடுத்து என்ன பண்ணோம், நாங்க வந்து சின்னதா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்கே எங்க வீட்டுல ஒரு பிரேயர் செல் மாதிரி ஆரம்பிச்சு, முதல்ல நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம், அப்புறம் எங்களுடைய ஹவுஸ் ஓனர் வந்து சேர்ந்தாரு, மூணு பேரும் இருந்தோம். பிராமின் ஏரியா, பிராமின் ஏரியா, அதாவது அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றதை விட நீங்க எங்களுக்கு கர்த்தர் செஞ்சதை வந்து நாங்க வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ்க்கு. அப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களுக்காக நான் பிரே பண்றச்சு அவங்களுக்கு அது பிளெஸிங்கா இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருந்தது, அப்ப எதையாவது செய்யணும் ஆண்டவருக்காக அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது. என்ன செய்யன்னு தெரியல எங்களுக்கு, எப்படி ஆரம்பிக்க என்னன்னு ஒண்ணுமே புரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்மஸ் இதுக்கு வந்து வீட்லயே நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அந்த குடில்லாம் வச்சு சாக்லேட்ல அந்த வேர்ட்ஸ் பின் பண்ணி தங்க வாக்கிய கேலண்டர் அப்ப ஒண்ணுதான் வரும் அது வந்து பின் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸும் அந்த சாக்லேட்ல அந்த வசனமும் கொடுத்தோம். அந்த வசனம் கிரியேட் செய்ய ஆரம்பிச்சது. அதுல எங்களுக்கு நிறைய பேர் வந்து பிரேயர்ஸ் கோர ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவுல உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா? அதுக்கப்புறம் நாங்க அதை யோசிக்கவே இல்ல. இவர்கிட்டையும் சொல்லிட்டு தான் நான் டெடிகேட் பண்ணேன். என்னன்னா எங்களுக்கு இனிமே குழந்தை வேண்டாம், நான் ஏற்கனவே இவ்வளவு வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டோம் நாங்க, அதனால எங்களுக்கு மாம்சத்துல குழந்தைங்க வேண்டாம். எங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பத்துல ஒத்தி போட்டீங்க, தள்ளி போட்டீங்க, அப்புறம் வேண்டான்னு, அப்புறம் நானே வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஆவிக்குரிய குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு தருவீங்களான்னு கேக்குறச்ச நான் வசனம் இல்லாம நான் நம்ப மாட்டேன். அப்ப ஆண்டு வந்து இசையா 49:20-21 சொல்லி, பிள்ளைகள் அற்றிருக்கிற உனக்கு நான் கொடுக்க போற பிள்ளைங்க இடம் நெருக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க, தாங்குவியானார், என்ன தாங்குறவன் நீங்க இல்லப்பா, தாங்குவோன்னு சொன்னோம். அப்படிதான் எனக்கு வந்து ஆண்டு வந்து இது கொடுத்தாரு. அப்ப அந்த ஆவிக்குரிய பிள்ளைங்கிற லெவல்ல தான் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தில இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்ல அவங்க ஏதோ கொலுக்கு கூப்பிடுற மாதிரி நீங்க கிறிஸ்மஸ் கரெக்ட் கொலுக்கு அவங்க கூப்பிடுவாங்க, எங்களை அவங்க வீட்டு கொலுக்கு நாங்க போவோம், போயிட்டு எங்க வீட்டு கொலுக்கு வாங்க நாங்க கிறிஸ்மஸ் இது கூப்பிட்டோம். அப்ப அவங்க வந்தாங்க, அப்போதான் இந்த வசனம் கொடுக்கும் போது அது கிரியேட் செஞ்சது. அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து கூட்டம் நிறைய இருந்தனால ஓப்பன் டெரஸ்ல வச்சு நடத்தினோம். சோ அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம் ஆகும் போது வெளியே ஹால் வந்து நாங்க எடுத்து நடத்தினோம் ஆரம்பிச்சோம். அப்படி அங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்ன நாடகம் மாதிரி போடுவீங்களா? ஸ்கிட் போடுவோம், சமூக நாடகம் மாதிரி போட்டு ஆண்டவரோட அன்பை எடுத்து சொல்லுகிற நாடகம். ஆனா மயிலாப்பூர் ஸ்டைல்ல இருக்கும் அது. ஓகே, ஆமா, பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு வலிமையான ஒரு கிறிஸ்தவ நாடக குழுவா உருமாறினது எப்படி? அதான் எங்க வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒருத்தர்
இருந்தாரு. அவர் பார்வைக்கு வந்து ஜீசஸ் மாதிரி இருப்பாரு. உங்களுடைய நாடகத்துல எப்பயும் ஜீசஸ் நடிக்கிறார். இப்ப ஜீசஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹிந்து. அவ்வளவு ஈஸியா வந்து ஆண்டவருக்குள்ள வருவாரா என்னன்றது எனக்கு சந்தேகமா இருந்தது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்க இவரை கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது ஒரு முழுநீள நாடகத்தை நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவர் மனம் மாதிரி வந்தால் இவரை நான் இயேசு கிறிஸ்துவை நடிக்க வச்சு நான் அந்த நாடகத்தை போடுவேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபத்தில் நான் வச்சேன். ஆனால் அவரை நான் சந்திக்கும் போதெல்லாம் என்னை பார்த்தாலே பயந்து ஓடிடுவார், என்ன கிறிஸ்துவ நான் மாத்திடுவானுங்க அப்படின்னு பயந்து ஓடினார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுனாக்கா நான் என்னுடைய ஜெபம் வந்து கேட்கப்பட்டது. எப்படின்னா அவருடைய மிஸ்ஸஸ் வந்து பயங்கரமான ஒரு பில்லி சூனிய இதில் வந்து அவங்க சிக்கி அநேக மந்திரவாதிகள்கிட்ட போய் அதனால கியூர் ஆகாதபடிக்கு இந்த பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின்ஸ் வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க அங்கே போங்கன்னு சொல்லி கடைசியில் எங்கள் வீட்டுக்கே அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க மிஸ்ஸஸுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சது. கிடைச்ச போது அவர் உடனே என்ன செஞ்சார், குடும்பமாக அவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவர்கிட்ட ஃபுல் சரண்டர் பண்ணி அவங்க வீட்டில் வச்சிருக்க செவுத்துலலாம் வந்து விக்கிரகங்களை புதைச்சி வச்சுருந்தாங்க, தங்க விக்கிரகங்களை அதை கூட எடுத்து உடைச்சி அவங்க என்ன பண்ணாங்க, கடலில் தூக்கி போட்டு ஃபுல்லாக சரண்டர் பண்ணாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பிரதர் உங்களை நான் ஜீசஸாக இது பண்ணி நடக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா உடனே அவர் வந்து ஓகே சொன்னார். ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் வெறும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மட்டும் வச்சு டைலாக் இல்லாமல் போட்டோம். அது நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அதுக்கு முன்னாடி பிரஜாபதிங்கிற பேர், அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, சாதாரண எல்லாருக்கும் கொஞ்சம் புரியாது, பிராமணர்கள் மத்தியில அவங்களுக்கு நல்லா புரியும், புரியும். அப்போ நாங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டோம், அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தெய்வீக அன்பு தான் வச்சிருந்தோம் அதுக்கு. ஆனால் அது இன்னொரு இடத்துல அதே மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அப்போ வேறொரு பேர் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நாங்கள் இந்த பிரஜாபதியை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால ஆண்டவர் இந்த பேரையே வைக்க சொல்லி அவர் சொன்னார். அப்போ எங்களுக்கு முதல்ல அது வந்து கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்தது கிறிஸ்டின் சைடில் இருந்தெல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து அதனுடைய கிரியைகளை பார்த்தப்புறம் எல்லாருமே அது சரி, இது வச்சுருக்கிற பேர் ரொம்ப பிரஜாபதின்றது பிரஜைகளுக்கு தலைவர்னு அர்த்தம். அதாவது பிரஜைகளுக்கு வந்து தலைவராக வந்திருக்கக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமாம், சர்வ சிருஷ்டிக்கும் ஒரு தலைவர் வந்து அதுதான் பிரஜாபதின்ற நேம். ஆக்சுவலாக வந்து அவர் அது வந்து எப்படின்னாக்கா ரிக்குவேதத்தில் 10வது மண்டலத்தில் அந்த ஜீசஸ் கிரைஸ்டினுடைய இது ஃபுல்லாகவுமே பிரஜாபதினு அதில் நேம் கொடுத்து அதில் சொல்லியிருக்கு. அதாவது அவர் எப்படி பிறக்கணும், எப்படி பலியாகணும், எப்படி பலியாகணும், அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு அப்படின்றது திட்டவட்டமாக எழுதியிருக்காங்க. ரெண்டாவது அவர் கழுவில் கட்டப்பட வேண்டும், சிலுவையில் ஏற்றப்பட வேண்டும், அதாவது சஹஸ்ரநாம வழி இது பூராமே அதனுடைய அர்த்தத்தை விளக்கிட்டு இருந்தது. எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கனால நாங்கள் எங்கள் நாடகத்தினுடைய முதல் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஜெபத்தை வச்சு அதில் ஒரு கம்போஸ் பண்ணி அதில் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அபிநயத்தோடு அதை போடுவாங்க. ஃபஸ்ட்டு போட்டு அந்த பிரஜாபதி நாடகத்துக்குரிய அந்த விளக்கங்கள்லாம் சொல்லி அதை என்ன மெயின் இதுனாக்கா நம்மளுடைய கலாச்சாரத்தோட நம்ம காமிக்கிறோம். அதாவது 3 பேர் சீஷர்கள் போனாங்கன்றாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக திராவிட நாட்டில் இருந்து தான் போனாங்க. சாஸ்திரிகள் வந்து திராவிட நாட்டில இருந்து போறாங்க அப்படின்றதெல்லாம் டயலாக்ல அதை காமிச்சு மக்களுக்கு வந்து இல்ல உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா, அந்த ஆண்டவருடைய பாடுகள், சிலுவை காட்சி, அப்புறம் ஒரு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுன்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப அற்புதமா பெரிய அளவுல இருக்கு. மிகப்பெரிய அளவுல சிறுநாள் செலவு நிறைய இருக்கும் இல்லையா. ஆமா, அதுதான் ஒரு இடத்துல போடணும்னா நமக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. அப்பா அவ்வளவு ஆயிடுதா. அதுதான் நாங்க இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். வெளியூருக்கு போறதுன்னா நாங்க 20-25 இடத்துல நாங்க அதை போட்டிருக்கோம். எதிர்கால லட்சியம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 400 to 450 families இருக்காங்க.
எனக்கு திரும்பி பார்க்கும்போது சினிமா உலகத்திலயோ இல்ல அங்கேயோ இங்கேயோ பெரிய இசையமைப்பாளரா வரலையே போகலையே அப்படிங்கிற வருத்தம் போட்டுறணும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை ஆதாயப்படுத்தினா இப்போதைக்கு அதான் எந்த நியாயமான ஆசையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் இல்லையா? அவருடைய பணிக்காக நம்ம செய்யும் போது நிச்சயம் அதை செய்வார். நல்ல நிச்சயமா அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து மனசார வாழ்த்துறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பகிர்ந்துட்டீங்க. சோ நிறைய பேருக்கு நம்பிக்கையா இருக்கும் இல்லையா? சோ நிறைய பேர் சோர்வுகள் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா வாழ்க்கையை நாம நினைச்சபடிதான் நடக்கணும் இல்லையா? அதுல கொஞ்சம் இப்படி எப்படி மாறிடுச்சுனா கூட நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஆனா வந்து தகப்பனும் தாயுமா இருக்கிற கடவுளுக்கு கடைசி வரையும் தெரியும், முடிவு தெரியும், முடிவுக்கு பிறகும் தெரியும் இல்லையா? மரணத்திற்கு பிறகும் ஒரு பெருவாழ்வு உண்டுன்னு சொன்னா நிறைய பேர் சிரிக்கிறாங்க. சோ அது அவருக்கு தெரிந்திருக்கும் போது அவர் அதுக்கு ஏற்றபடி நம்ம நடத்தி சொல்றோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நம்ம ஏஞ்சல் டிவி சாபத்திற்கு எங்களுடைய சந்தோஷம். என்ன நேரில் ஒரு அழகான பாடல். சாதாரணமா ஒரு கிறிஸ்தவர்களை நம்ம நினைத்து பார்க்கும் போது முதலாம் மரணத்துல நமக்கு பயம் இல்லை. ஏன்னு சொன்னா இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை. ஒரு அழகான பாட்டு இது. இரண்டாம் மரணம்னே ஒண்ணு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இருக்கு அப்படிங்கறதா உண்மை. அதனால அந்த பாட்டுல ரொம்ப அழகா இருக்காங்க. ஒரு முறை பிறந்தால் இருமுறை மறிப்பாய், இருமுறை பிறந்தால் ஒரு முறை மறிப்பாய். அதாவது நம்ம மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்திற்குள் வந்து இந்த உலகத்துல வந்து இரண்டாம் முறை ஆண்டவருக்குள்ளர கிறிஸ்துவுக்குள்ளர நம்ம பிறந்தால் மரணம் வந்து ஒரே முறைதான், இல்லாட்டினா இரண்டு முறை மரணம். இது புரியாத ஒரு பெரிய சித்தாந்தம் மாதிரி இருக்கு, ஆனா இதுதான் சத்தியம். சோ வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தேடி போய் இந்த பிரஜாபதி மாதிரி நாடகங்கள் நிறைய போடுறாங்க, அதையெல்லாம் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு அப்படியெல்லாம் கூட கஷ்டப்பட வேண்டாமல் தொலைக்காட்சியிலும் எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை கொட்டி கிடக்கிறது. சோ தேவை கேட்கிற செவி, செவி உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் சொன்னார். அதனால ஏஞ்சல் டிவி நண்பர்கள் எல்லாரும் கேட்கிற செவி உள்ளவர்களாய், ரட்சிக்கப்பட்ட அந்த ஆன்மாவை உடையவர்களாய், மரணத்திற்கு பின்னும் மரணம் இல்லாத அந்த பெருவாழ்வு பெறுகிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்தி விடைபெறுகிறேன்.